மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 2 மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்க தரம் 1 கத்தோலிக்க திருமறை பாடத்தின தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். நாங்க ஏற்கனவே உங்களோட சமய பாடத்துல கத்தோலிக்க பாடத்துல நிறைய அலகுகள் படிச்சிருக்கிறோம். உங்களுடைய பாட அலகுகள் அதோட தொடர்புடைய பயிற்சிகளும் செய்து பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு உங்களோட பாட புத்தகத்துக்கு ஏற்ப என்னென்ன விடயங்கள் நாங்க கேள்வி வினாக்களாகவும் இடைவெளி நிரப்புறது போன்ற பயிற்சிகள் மூலம் செய்திருக்கிறோம். அதை விட சாதாரணமாக கத்தோலிக்க சமயத்தில் நாங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கோ அந்த விடயங்களையும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் அந்த மாதிரி அதோட தொடர்புடைய இணைய விடயங்களையும் பயிற்சிகள் மூலம் செய்து பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் கத்தோலிக்க திருமுறை அது ஒரு ஆன்மீக செயற்பாடுகளில் நாங்கள் படிக்கக்கூடிய ஒன்று. கத்தோலிக்கம் அப்படி நாங்கள் பாடசாலையில் படிக்கிறோமோ அதை நாங்கள் ஏனி இடங்கள்லையும் கற்றுக்கொள்ளுறோம். எங்கள் ஆலயங்களில் நாங்கள் முறைக்கல்வி மூலம் கற்றுக்கொள்ளுறோம். இப்போ இங்கே இப்போ பார்ப்போம் நாங்கள் சூழலில் அவதானிக்கக்கூடிய விடயங்களை வச்சு அதில் என்ன நல்ல விடயங்கள் சமயம் சார்ந்த விழுமியங்கள் சார்ந்த விடயங்கள் இது எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறோம் அதுக்குரிய விடயங்கள் உள்ளடங்கிய சில வாக்கியங்கள் இருக்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புவோம். சமயம் உங்களுடைய கத்தோலிக்கம் சார்ந்த சமயம் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கியது. தமிழில் எப்படி நாங்கள் எழுத்துக்கள் படித்து சரியான எழுத்துக்களை இடைவெளியில் எழுதுகிறோமோ அதே மாதிரி இங்கேயும் சமயம் சார்ந்த சொற்களை வச்சு எழுத போகிறோம். முதலாவதா என்ன வரப்போகுது இங்க இறை தந்தை. இப்போ பாருங்க இறை தந்தைக்கு என்ன போடணும் இதில் இந்தன்னா போடுவோம். அதே மாதிரி இரண்டாவது பாருங்க படைப்புக்கள். எத்தனை படைப்புக்கள் இருக்கு அதாவது நாங்க 6 படைப்புக்கள் என்று படிக்கலாம். அதுல 7 ஓய்ந்திருந்தாருன்னு பார்க்கலாம். 6 படைப்புக்கள் இருக்கு. படைப்புக்கள் 3வது என்ன உன்னத அன்பு. இறை தந்தையின் அன்பு உன்னத அன்புன்னு படிச்சிருக்கிறோம். உன்னத அன்புன்னு சொன்னா என்ன அங்க இறை தந்தை பொய்யான அன்பாக இல்லாமல் எதிர்பார்ப்பு அல்லாத உன்னதமான அன்பு சரியா. 4வது என்ன வரும் மகிழ்ச்சி. ஒற்றுமையான அன்பான குடும்பத்துல என்ன இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் என்று படிச்சிருக்கிறோம். 5வது நட்சத்திரங்கள் படைப்புகள்ல ஒன்றா நாங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விண்மீன்கள் சொல்லுவோம் என்ன நட்சத்திரங்கள் சானா வரும். 6வது என்ன வரும் பாருங்க வல்லமை. வல்லமை என்றது என்ன ஒரு சக்தி. இறைவன் வந்து வல்லமை செய்யக்கூடிய ஒருவர். அதே நேரம் நாங்களும் வல்லமை உள்ள மனிதர்களா இருக்கிறோம். இறை தந்தையினுடைய அன்பும் அவருடைய ஆசீர்வாதால் அந்த வல்லமை எங்களுக்கு கிடைக்கும். எதையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி வல்லமை. 7வது என்னவா இருக்கும் பாருங்க சுபம். சுபம் தான் எப்பவும் முக்கியமானது. ஆலயங்களிலும் சரி வீடுகள் பாடசாலையிலும் நாங்கள் செபிக்கிறது அவசியம். பாடசாலையிலும் எல்லாம் நாங்கள் காலையில செபிக்கிறோம். அதெல்லாம் என்ன இறை தந்தையுடன் உரையாடு இறை தந்தையுடன் உறவு கொள்றதுக்கான ஒரு வழிமுறை. 8வதா இருக்கிறது பாருங்க என்னவா இருக்கும் நன்றி கூறுவோம். செய்வனும் நன்றி கூறுவோம். எப்படி இறை தந்தை உலகத்தை படைத்து எங்களையும் படைத்து எல்லாத்தையும் கொடுத்து எங்களை வழி நடத்துறாதோ அதுக்கு என்ன செய்யறோம் நன்றி கூறுறோம். இறை தந்தைக்கு நன்றியா இருந்தால் அவரும் எங்களுக்கு தேவையானவற்றை தருவார். இப்ப நாங்கள் செபிப்பதன் மூலம் நன்றி கூறலாம். நல்ல விடயங்களை செய்வதன் மூலம் நன்றி கூறலாம். 9வது என்ன ஒற்றுமை. அது நல்ல பழக்கங்கள்ல ஒன்று பார்க்கிறோம். அதே நேரம் குடும்பங்கள்ல ஒற்றுமை இருக்க வேணும்னு படிச்சிருக்கிறோம். ஒற்றுமையான குடும்பங்கள்ல மகிழ்ச்சி இருக்கும் அங்கு இறை தந்தையும் இருப்பார்னு படிச்சிருக்கிறோம். 10வது பாருங்க கீழ்படிவோம்.
யாருக்கு கீழ்படிய வேண்டும்? பெற்றோர், பெரியோர், எங்களுடைய வயதுக்கு மூத்த எல்லோருக்கும் நாங்கள் கீழ்படிய வேண்டும். கீழ்படிதல் ஒரு முக்கியமான நல்ல பழக்கம். அப்போ இங்கே என்னென்ன இருக்கு? இறை தந்தை, படைப்புகள், உன்னத அன்பு, மகிழ்ச்சி, நட்சத்திரங்கள், வல்லமை, சுபம், நன்றி கூறுவோம், ஒற்றுமை, கீழ்ப்படிவோம். இது எல்லாமே நாங்கள் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் படித்த விடயங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சில சொற்கள். அடுத்தது பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே படைப்புகள் படிச்சிருக்கிறோம். சூரியன், சந்திரன், இருள், ஒளி, தரை, கடல், மரஞ்செடி கொடிகள், வானத்து பறவைகள், நட்சத்திரங்கள், கடைசியா இறுதியா மனிதன். இப்போ பறவைகள் இப்படி நிறைய படைப்புகள் படித்திருக்கிறோம். 6 நாள் ஒவ்வொரு நாளாக படித்தாருன்னு பார்க்குறோம். அதில் இதில் பாருங்கள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள் படைப்பு இதில் இருக்கு. மொத்தம் எத்தின 6 நாள் படைப்பு, இங்கே 3, 4, 5, 6 தான் தரப்படும். சரியானவற்றை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தொடர்பு படுத்த போகிறோம். இப்போ 3 நாள் என்ன வரும்? மரஞ்செடி கொடிகள், பூக்கள் படைத்தார். புல் பூண்டுகள், மரஞ்செடி கொடிகள், பூக்களை படைத்தார். அதுதான் 3 நாள். உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே படித்தபடி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. 4 நாள் என்ன வரப்போகுது? 4 நாள் எதை படைத்தார்? சூரியன், சந்திரன். இப்ப இது சூரியன். 4 நாள் சூரியனை படைத்தார். 5 நாள், 5 நாள் என்ன வரும்? வானத்து பறவைகள், அதாவது பறவைகள், விலங்குகள் வரும், அதுலேயும் வானத்து பறவைகள். 6 நாள், 6 நாள் தான் யாரை படைத்தார்? மனிதரை படைத்தார். அதுலேயும் முதல் மனிதனாக ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். அங்கு ஆதாம் ஆணாகவும் ஏவாள் பெண்ணாகவும் இருக்கிறார். அதுதான் இங்க ஆதாம் ஏவாள். இப்ப இதை விட ஏனைய படைப்புகளும் இருக்கு. மிருகங்கள், இருள், ஒளி, வேற என்ன, தண்ணீர், தரையும் தண்ணீரும் தரையும், இப்படி நிறைய படைப்புகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதுல நாங்கள் இவ்வளவும் தொடர்பு படுத்துறது மூலம் செய்திருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். ஒரு சரிப்பிழையிடுக. இங்க சரியின் சரியனவும் பிழையாயின் பிழையனவும் அடையாளம் உருவம். இப்ப இதுல பாருங்க, 5 கேள்வி இருக்கு. முதலாவது, நாம் விரும்பியவர்களுக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும். உதவின்றது அப்படியல்ல, நாங்க யார் யாருக்கு உதவி தேவையோ அவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேணும். இப்ப இங்க நாம் விரும்பியவருக்கு மட்டும் செய்ய வேண்டும்ன்றது என்ன? பிழையானது, பிழை போடுவோம். 2 பாருங்க, பிறர் நமக்கு உதவி செய்யும் போது நன்றி செலுத்த வேண்டும். அது கட்டாயமானது, சாதாரணமா எல்லோருமே செய்யக்கூடியது. சிறுவராயிருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும். உதவிய நாங்கள் பெற்றுக்கொண்டால் நன்றி செய்ய வேண்டும், சொல்ல வேணும். அதுதான் பிறர் நமக்கு உதவி செய்யும் போது நன்றி செலுத்த வேண்டும். அப்பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும், உதவி எங்களுக்கு செய்தவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் அடுத்தது, பிறருக்கு நாம் உதவி செய்யும் போது மகிழ்ச்சி அடைகிறோம். இப்ப நாங்க இன்னொருக்கு உதவி செய்யும் போது மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் எங்களுக்கு நன்றி சொன்னால் அது எங்களுக்கு இன்னும் மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப இந்த உதவி செய்யறதன் மூலம்தான் அது எங்களுக்கு கிடைக்கும். இப்ப அது என்ன? சரியானது. பலனை எதிர்பார்த்தே நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பலனை எதிர்பார்த்து, பலனை எதிர்பார்த்துன்னா நாங்க உதவி செஞ்சா என்ன, எங்களுக்கு இன்னும் ஒரு உதவி கிடைக்கும் நினைச்சு செய்யறது, அப்படி அல்ல. அது எங்களுக்கு கிடைக்கும், அது தானாகவே கிடைக்கும். அவ பலனை எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. அவ பலனை எதிர்பார்த்தே நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்ன்றது பிழையானது. நாங்கள் எதிர்பார்க்காமல் உதவி செய்தால் எங்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் தானாகவே உதவி கிடைக்கும். 5, எப்போதும் நாம் பிறருக்கு உதவி செய்வதை விரும்ப வேணும். நாங்கள் அந்த உதவியை விருப்பத்தோடு செய்ய வேணும். அதுதான் முக்கியமானது.
உதவிய வந்து நாங்க சும்மா செய்யலாம். நாங்க வந்து அவருக்கு செய்ய வேணும், செய்யாட்டி எங்களுக்கு உதவி கிடைக்காது அப்படி என்ற எண்ணம் இருக்காம விரும்பி ஆர்வத்தோடு செய்ய வேணும். நாங்க பிறருக்கு உதவி செய்யறத விரும்ப வேணும் என்பது சரியானது. நாங்க எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற வேற நோக்கங்களோடு செய்யக்கூடாது. அப்ப இதுல விரும்ப வேணும்ன்றது சரி. நாங்க இதுல உதவி செய்யறத பற்றி பார்த்துருக்குறோம். இப்ப இங்க முதலாவது படம் என்னதை காட்டுது? வான வேடிக்கை. அது நாங்க எல்லா பண்டிகைகளையும் எல்லா சமயங்கள்லையும் அதை விட நாங்க எங்களுடைய வீட்டு நிகழ்வுகளையும் காணக்கூடிய உண்டு. என்னது? வான வேடிக்கைகள். அப்ப இங்க நாங்க கிறிஸ்மஸ் நேரங்கள்ல புது வருட பிறப்புல சிறப்பா அது செய்யப்படும். இரண்டாவதா இருக்கிறது என்ன? இது வந்து கிறிஸ்மஸுக்கு என்ற சிறப்பான ஒன்று, வால்வழி, வான்வழின்னு சொல்லுவோம். இது அந்த நேரம் வானத்துல தோன்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒன்று அந்த வள்ளி. நாங்க அந்த வள்ளிய கிறிஸ்மஸ் நேரங்கள்ல காணலாம். அடுத்தது என்ன மூன்றாவது இருக்குது? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பிடித்த ஒன்று, பலகாரங்கள். நிறைய பலகாரங்கள் நாங்கள் செய்வோம், என்ன பண்டிகை நேரங்களில் செய்வோம். அடுத்தது இது என்னவாயிருக்கும்? பரிசு பொருட்கள். இப்போ நாங்கள் பண்டிகை நேரங்கள்லாம் நிறைய பரிசு பொருட்களும் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ அது எங்கள் சிறுவர்கள் அவங்களுக்கு நீங்கள் நிறைய பரிசு பொருட்களை பெற்றிருப்பீங்க. அது வந்து எப்படி? இந்த மாதிரியான நேரங்களில், பண்டிகை நேரங்களில் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும். அடுத்தது என்ன? இது என்ன? இது வந்து நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் அடையாளமாக வைக்கப்படுற கிறிஸ்மஸ் மரம். அப்போ இதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் நாங்கள் கத்தோலிக்க சமயத்தவர் எல்லோரும் வீடுகளில் வச்சிருக்கிறத பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸ் மரம், கிறிஸ்மஸ் குடில் அமைத்து நாங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இருப்போம். இப்போ இங்கே பலகாரங்கள், கிறிஸ்மஸ் மரம், பரிசு பொருட்கள், வான வேடிக்கை, வான்வெளி எல்லாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையோட தொடர்புடையது. இது எங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்ப்போம், ஒரு இடைவெளி நிரப்புறது. இங்க விடைகளும் இருக்கு பாருங்க. ஆதாமும் வாழும், மேய்ப்பவர் கொளுத்த ஆட்டை, நெல் மணிகளை விவசாயி. இப்ப இதுல என்ன இருக்கு? நாங்க உங்களுடைய பாட அலகுல படிச்சதுதான் காயின் ஆபேலினுடைய கதை படிச்சிருக்கலாம். இப்ப அதுல காயின் ஆபேல் வந்து இரண்டு பேர் இருக்கிறோம். அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை பற்றி படிச்சிருக்கிறோம். இப்ப இதுல பாருங்க, காயின் ஆபேலின் பெற்றோர் அவர்கள் யார்? யாரு? ஆதி பெற்றோர்ன்னு படிச்சிருக்கிறோம். ஆதி பெற்றோர்னுடைய பிள்ளைகள் தான் காயின் ஆபேல், சரியா? அப்ப இங்க காயின் ஆபேலினுடைய பெற்றோர் யார் என்று நாங்கள் எழுதுவோம்? ஆதாமும் ஏவாளும். பாருங்க, ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர்னு படிக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் காயின் ஆபேல் பார்த்திருக்கிறோம். அவப்ப இங்க ஆதாமும் ஏவாளும். இரண்டாவது பாருங்க, காயின் ஒரு என்ன வேலை செய்பவர்? விவசாயி. நெற்பணிகளை பயிரிட்டு வளர்த்து நெற்பயிற்சியை செய்பவர், காய்கறிகள் பயிரிடுபவர். அவரை நாங்கள் ஒரு விவசாயின்னு சொல்லலாம். காயின் ஒரு விவசாயி. ஆபேல், இங்க ஆபேல். அப்ப காயின் விவசாயியா இருக்கிறார், ஆனா ஆபேல் வந்து என்ன செய்யறார்? ஆடு மேய்ப்பவர், அதாவது மந்தை மேய்ப்பவர். ஆடுகள் தான் அதிகமா இருக்கும், அதனால ஆடு மேய்ப்பவர் சொல்றோம், மேய்ப்பவர். இப்ப இங்க இரண்டு பேரும் வெவ்வேறு தொழில்களை செய்கிறார்கள். அடுத்தது நான்காவது, ஆபேல் டேஷ் காணிக்கையாக கொடுத்தார். ஆபேல் வந்து ஆடு மேய்ப்பவரா இருக்கிறதால என்ன காணிக்கையா கொடுத்திருப்பார்? ஒரு கொழுத்த ஆட்டு, ஆடு நன்றாக வளர்ந்த பெரிய கொழுத்த ஆடைத்தான் காணிக்கையா கொடுக்கிறார். ஏன்? அவர் வந்து ஆடு மேய்ப்பவராக இருக்கிறதால தன்னுடைய ஆடுகளில் நல்ல கொழுத்த ஆட்டை இதை தந்தைக்கு காணிக்கையாக கொடுக்குறார். இப்போ அந்த காலங்களில் நாங்கள் இப்போ தற்போது எங்கள்கிட்ட பணம் இருக்கிறதால நாங்கள் காசை காணிக்கையாக கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னென்ன தொழிலை நாங்கள் செய்கிறோமோ அதைத்தான், அதில் கிடைக்கிற பொருட்களை தான் நாங்கள் என்ன காணிக்கையாக கொடுத்து வந்தார்கள்.
ஆலயங்களுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அது இறை தந்தைக்கு காணிக்கையாக போனது. பழங்கள், காய்கறிகள், நெல், மீன்கள், அதோட இப்படியான ஆடுகள் போன்றது தான் அங்கே காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அப்படி அவர் ஆடு மேய்ப்பவராயிருக்கிறபடியா ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை காணிக்கையாக கொடுக்கிறார். அடுத்தது காயின். அவர் என்ன வேலை செய்கிறார்? விவசாயியா இருக்கிறபடியா என்ன கொடுத்திருப்பார்? இல்ல விடைகள்ல இருக்கு பாருங்க, நெல்மணிகளை, நெல்மணிகளை காணிக்கையாக கொடுத்தார். நெல்மணிகள்னா என்ன? நெல். அப்ப இப்படி நாங்க என்னென்ன வேலை செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி, தொழிலுக்கேத்த மாதிரி காணிக்கையா கொடுக்கப்பட்டது. காயின் ஆபேல் ஆதாமவளினுடைய பிள்ளைகளா இருந்தார்கள். காயின் வந்து ஒரு விவசாயியா இருக்கிறார், ஆபேல் வந்து ஆடு மேய்ப்பவரா இருக்கிறார். அங்கே ஆடு மேய்ப்பவராக இருக்கிறதால ஆபேல் ஒரு கொழுத்த ஆட்டு ஆடை காணிக்கையாக கொடுக்கிற, காயின் வந்து விவசாயியாக இருக்கிறதால நெல்மணிகளை காணிக்கையாக கொடுக்கிற. சரியா? இது நாங்கள் ஏற்கனவே படித்தபடியா இங்க விடைகளும் இருக்கு, சரியா எழுதியிருக்கீங்க. இதுதான் ஆபேல் ஆபேலும் காயினினுடைய படம். காயின் கொடுத்தது இந்த பாருங்க நெல்மணிகளை கொடுக்கிற, அவருடைய விவசாய நிலத்துல இது. ஆபேல் பாருங்க அவருடைய ஆட்டுல இருந்து ஒரு ஆடு, பெரிய கொழுத்த ஆட்டை காணிக்கையா கொடுக்கிறார். அடுத்தது பார்ப்போம். இங்கேயும் ஒரு தொடர்பு படுத்துறது, இதுல சில விடயங்கள் இருக்கு, வட்டத்துக்குள்ள இருக்கு, அதை வெளியில இருக்கிற விடயங்களோட தொடர்புபடுத்த போறோம். இப்ப பாருங்க உள்ள இருக்கிறது வட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? அன்பு செய்தார், ஆறாம் நாள் படைப்பு, ஆதி பெற்றோர், சுவையானவை, பெயரிட்டனர், அழகிய தோட்டம். இப்ப இதுல பொருத்தமானதோட நாங்க வெளியில தொடர்படுத்துவோம். இறைவன், ஏவாள், மனிதன், விலங்குகள், பழங்கள், ஏதேன். ஏதேன்ன்றது என்ன? ஒரு தோட்டம். ஏதேன், ஆதாம், ஏவாள் இவ்வளவும் இருக்கு. இப்போ இங்கே பாருங்க இதில் அன்பு செய்தார். இப்போ நாங்கள் இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம்னு சொன்னால், இங்கே அன்பு செய்தார் என்னவா வரப்போகுது? இறைவன். இறைவன் மனிதனை அன்பு செய்தபடியாத்தான் ஆதாம் ஏவாளை படைத்தார், ஆதி பெற்றவராக படைத்தார். ஆறாம் ஏவாளை படைத்து என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கிறார், அதுதான் ஏதேன் தோட்டம். அப்போ நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இங்கே ஆறாம் நாள் படைத்தார் யாரு? மனிதன். அந்த மனிதன் தான் ஆதாமும் ஏவாளும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, சுவையானவை பழங்கள். இது என்னத்துக்காக வருது? நாங்க ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் விடப்பட்டது அந்த அழகு படிச்சிருக்கிறோம். அதுல அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பழங்கள் மிகவும் சுவையானதாக இருந்தது. அது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, அதை தந்தை அவர்களை அன்பு செய்ததால அங்க அவர்கள் சாப்பிட்டு உண்ணுவதற்கு சுவையான பழங்களை கொடுக்கிறார். அதை விட அடுத்தது பாருங்க, பெயரிட்டனர். அங்க ஆதாம் ஏவாளுக்கு துணையா விலங்குகளையும் அங்க அனுப்பி வைக்கிறார். அதனால என்ன, அவர்கள் அந்த இருந்த விலங்குகளுக்கு பெயரிட்டு அவற்றோடு மகிழ்ச்சியா இருந்தனர். அடுத்தது பாருங்க, அழகிய தோட்டம். அதுதான் ஏதின் தோட்டமா இருந்தது, அழகிய தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் அழகிய பூ மரங்கள், செடிகள், மிருகங்கள், பறவைகள்னு ஆதாம் ஏவாளுக்குன்னு நிறைய கொடுத்தார். அதை விட பாருங்க, ஆதி பெற்றோர். ஆதி பெற்றோர் தான் யாரு? ஆதாம், ஏவாள், ரெண்டும் ஆதி பெற்றோராக இருக்கு. ஆண் ஆதாமாகவும் பெண் ஏவாளாகவும் பெயரிட்டு படைத்தார், மனிதனை படைக்கிறார். ஆதி பெற்றோர் யாரு? ஆதாமும் ஏவாளும். இப்போ இங்க நாங்க ஆதி பெற்றோரா ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கணும். இப்போ இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று. அடுத்த இன்னும் ஒரு இடைவெளி நிரப்பு பாருங்க, திருப்பலி, அருட்டந்தை, விளைகளை, மறைக்கல்வி, அருட் சகோதரர்களும். இப்ப தினமும் ஆலயங்களில் டேஷ் நடைபெறும். என்ன நடைபெறும்? தினமும் ஆலயங்களில் வழிபாடுகள் செய்யும். அதே நேரம் முக்கியமான ஒன்று திருப்பலி. ஆலயங்கள்ல திருப்பலி வந்து நடைபெறும். குருவானவர் ஒப்பு கொடுப்பார், நாங்கள் சென்று திருப்பலியில பங்கு கொள்ளுறோம். இரண்டாவது பாருங்க, எமது
மறை அறிவை வளர்க்க டேஷ் நடாத்தப்படுகிறது. என்ன நடத்தப்படுகிறது? நாங்கள் திருப்பதியில அறிந்து கொள்வதோடு மறை கல்வி என்ற ஒன்றில்தான் கற்றுக்கொள்கிறோம். என்னென்ன நாங்கள் செய்கிறோம், அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம், இப்போ நாங்கள் என்னென்ன செய்ய வேணும், அதாவது ஆன்மீகம் சார்ந்த நல்ல விடயங்கள் என்னன்றதை மறைக்கல்வி மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த மறை அறிவு, மறை அறிவுன்றது என்ன, எங்களுடைய சமயம் சார்ந்த அறிவை வளர்க்கறதுக்கு மறைக்கல்வி நடாத்தப்படுகிறது. மூன்றாவது, திருப்பதியினை ஆரோப்பு கொடுக்கிறார் அருட்டந்தை, அதாவது குருவானவர் என்று சொல்லுவோம். திருச்சபையின் தலைவரா பாப்பரசர் திருத்தந்தை இருக்கிறார். அவருக்கு அடுத்ததா இருக்கிற அருட்தந்தை தான், குருவானவர் தான் திருப்பலியை ஒப்பு கொடுப்பார். சிறப்பான திருப்பலிகளுக்கு அருட்சாதனங்கள் வழங்குவதற்கு ஆயர் திருப்பலிக்கு வருவார். இங்க பொதுவா அருட்தந்தை அல்லது குருவானவர் திருப்பலியை ஒப்பு கொடுப்பார். நான்காவது, அருட்சகோதரிகளும் டேஷ் நமக்கு மறைபாடம் கற்பிப்பர். இந்த மறைக்கல்வி யார் யார் கற்பிக்கிறது, மறை ஆசிரியர்கள் என்று கற்பிப்பார்கள். அதை விட அருட்சகோதரிகளும் அருட்சகோதரர்களும் இந்த மறைபாடத்தை கற்பிப்பார்கள் ஆலயங்கள்ல. அதை விட மறை ஆசிரியர்கள் சிறப்பா இருக்குன்னு ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஐந்தாவது, திருப்பலியில் நாம் எமது டேஷ் திருத்தி கொள்ள வேண்டும். திருப்பலியில நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுடைய பிழைகளை திருத்தி கொள்றோம். அதாவது என்ன, நாங்கள் செய்கிற பாவங்களை நினைச்சு மனம் வருந்தி நாங்கள் இனிமேல் அப்படியான பிழைகளை செய்யக்கூடாதுண்டு மனம் திருந்துறோம். திருப்பலிக்கு செல்றதால நாங்கள் சிந்திப்போம், நாங்கள் செய்கிற பிழைகள் என்னன்னு சிந்திப்போம், அதை திருத்தி கொள்ற வழிமுறைகளையும் அங்கே சிந்திப்போம். சரி, இப்போ நாங்கள் இது பொதுவான விடயங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்ப்போம் சில வினாக்களும் விடைகளும். இயேசு எதற்காக இந்த உலகுக்கு வந்தார், நாங்கள் ஏற்கனவே படித்தது போல உண்மை பாவத்திலிருந்து மீட்க. நாங்கள் ஆதாமுவால் செய்த பாவத்தினால நாங்களும் பாவத்துக்குள்ளாயிருந்தோம், அதை மீட்கிறதுக்காக உலகிக்கு வந்தார். இயேசு யாருக்கு உதவி செய்தார், ஏழைகள் உதவியற்றோர் எல்லோருக்கும் அவர் உதவி செய்தார். ஆதரவற்ற குறிப்பாக ஏழைகளுக்கு தான் உதவி செய்தார். மூன்றாவது, இயேசுவை யார் அதிகமாக வேதனைப்படுத்தினர், அங்க ஜூதர்கள் என்றவர்கள் இருந்த. எங்களுக்கு இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு நல்லா தெரியும், நாங்கள் அடிக்கடி படிச்சிருக்கிறோம், ஆலயங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதுல ஜூதர்கள் தான் இயேசுவை துன்புறுத்தினர், அவர்கள் தான் இயேசுவையும் காட்டி கொடுத்தனர். இப்ப இறை தந்தை எங்கு இருக்கின்றார், ஒற்றுமையாக செபிக்கும் குடும்பத்தின் மத்தியில் இறை தந்தை இருக்கின்றார். எப்பவுமே செபிக்கும் போது இறை தந்தை இருப்பார். அங்கு நாங்கள் சேர்ந்து ஒன்றாக குடும்பமாக செபிக்கும் போது அங்கு கட்டாயம் இறை தந்தை இருப்பார். ஐந்தாவது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன, ஒற்றுமை, பிறரன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுப்பு போன்ற நல்ல பண்புகள். இதை விட இன்னும் நிறைய பண்புகள் இருக்கு, தாழ்ச்சி, தாழ்மை, உதவி செய்யறது, இப்படியான நல்ல பண்புகள் இருந்தால் எங்களுடைய மனதிலும் மகிழ்ச்சி ஏற்படும். நீங்க வேணும்னா செய்து பாருங்க, நீங்க செய்யும் போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இத அனுபவத்திலையும் நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. நாங்க அப்பவும் பிறருக்கு உதவி செய்யக்கல, ஒரு நல்ல விடயங்களை செய்யக்கல, அவரை மன்னிக்கல, என்ன செய்வோம், எங்களுடைய மனதிலையும் மகிழ்ச்சி ஏற்படும், அவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் எப்பவும் நல்ல பழக்கங்களை கடைபிடிச்சு அதை செயலில் செய்யும் போது மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஏற்படும், இறை தந்தையும் எங்களுக்கு தேவையானவற்றை தருவார், அன்பு செய்வார். நாங்கள் இதை கடைபிடிக்கிறது அவசியம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.